பீர்க்கங்காய் சாம்பாரில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை இந்த காய்க்கு பீர்க்கங்காய் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க தோலை எடுத்து அதை துவையல் பண்ணலாம். ஸோ இப்போ பீர்க்கங்காய் துவையல் பண்ண போகிறோம். இந்த பீர்க்கங்காய் துவையலுக்கு இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு தான் பண்ண போகிறோம். பீர்க்கங்காய் துவையலுக்கு பீர்க்கங்காய் தோலை பொடி பொடியாக நறுக்கி விட்டுறது அரை கப்பு, ஒரு பச்சை மிளகாய், புளி சிறீரகு, உளுத்த மருத்து ஒரு கப்பு, இது எல்லாத்தையும் இப்போ வறுத்துக்கணும். வானலியை காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்த மருத்து போட்டு வறுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் வரும்போது அதை எடுக்கலாம். எடுத்துட்டு அதே வானலியே பீர்க்கங்காய் தோடு பச்சை மிளகாய் லோ ஃப்ளேமில் வச்சு வைக்கணும். கையில் வச்சால் தோடும் வேகாது கருகிடும். நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இது இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இது போதும். இது ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். பீர்க்கங்காய் தவையலுக்கு வதக்கி வச்சதெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். நிறைய தண்ணி விடக்கூடாது. பாதி அரைச்சிருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு திரும்ப நல்லா நைஸாக அரைக்கணும். துவையில் எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போது தாளிச்சுக்கிட்டோம். தாளிக்கிறதுக்கு பேனில் பேன் ஸ்டீம் சூடாக இருக்குது, அதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுத்த மருந்து எல்லாம் போட்டு கடுகு வெடித்த உடனே சட்னி வச்சு கொட்டி கொட்டிடணும். கடுகு வெடிச்சிட்டு இதை சட்னியில் வச்சு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது இட்லி தோசை இல்லை சாதத்துக்கு இதுக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக சூட்டபிளாக இருக்கும்.